வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட ரிலேட்டிவ் சைடு எல்லாருமே வந்து அப்படி தான் இருப்பாங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடங்க, ஏன் நான் சொல்கிறது என்ன தப்பாக போயிடப்போகுது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பல இடங்களில் அந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக திணிப்பாங்க. இப்போது கணவன் வந்து மனைவி கிட்ட, மனைவி வந்து கணவன் கிட்ட, அதே மாதிரி ஒரு தாய் தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைகள் கிட்ட இந்த மாதிரி நான் சொல்கிறத தான் நீ கேட்டு நடக்கணும், எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எனக்கான வயசு என்ன அப்படின்னு சொல்லி பல பேர் இப்படி சொல்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் சில நேரத்தில் அதை கேட்டு நடக்காததுனால உங்களுக்கு சஃபர் ஆகும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதை நீங்கள் மாற்றிக்கிங்க. ஏன் அப்போ எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லலாமே தவிர, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று உண்டு. உங்களுக்கு எப்படி நீங்கள் வளர்ந்து வந்த உங்களோட வயசுக்கு தகுந்தார் போல ஒரு அனுபவம் உண்டோ, அவங்க வளர்ந்ததுக்கான ஒரு வயசுக்கு தகுந்தார் போல சில அனுபவங்கள் உண்டு. என்னதான் இருந்தாலும் அவங்க சின்ன பசங்க தானே, நான் தானே ஏஜில் அதிகம், அப்போ நான் தானே அனுபவங்கள் அதிகமாக பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமையே இருக்கலாம், அந்த ஏஜ் சின்னதாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் அதில் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அலிபாபா நிறுவனத்தோட சிஇஓ வந்து ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே நான் கொஞ்சம் சின்ன பசங்க கூட தான் அதிகமாக பழகுவேன், இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட தான் நான் அதிகமாக பழகுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அதை அப்படி சொல்லணும், ஏன்னா அவரோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க கூட பழகுனா அந்த ஏஜில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பார்த்து வந்தாங்களோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல என்ன இருந்ததோ அதை பத்தியே தான் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். இப்ப இந்த ட்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்டதான் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த இளைஞர்கள் கூடிய அதிகமாக அவர் பழகிறாரு, அதிகமாக அங்கிருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கிறாரு. அப்ப ஏன் என்னதான் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன வயசு பசங்க கூட ஏன் பழகணும், இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் எடுக்கணும்னா, அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் நீங்க சில விஷயங்களை சொல்லலாமே தவிர இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி நீங்க திணிக்க கூடாது. இப்போ எனக்கு ரொம்ப வயசு ரொம்ப ஜாஸ்திங்க, நான் வந்து படிப்பறிவில் நான் ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்னு நீங்க காமிச்சுட்டாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது தான், அதை நீங்க ஒத்துக்கணும். அன்னைக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று போயிருந்தேன். மெடிக்கல் ஷாப் போகும்போது பக்கத்துல வந்து ஒரு ஐயா நின்றுட்டு இருக்கிறாரு, நல்லா டக்கின் எல்லாம் பண்ணி நல்லா டிப்டாப்பா நல்லா சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாரு, மொபைல் போன்லாம் ரொம்ப பக்காவா இருக்கு, எல்லாமே சூப்பராக வச்சிருக்கிறாரு. வந்து அந்த மெடிக்கல் ஷாப்ல வந்து கொஞ்சம் பெரிய மெடிக்கல், மெடிக்கல் ஷாப்ல வந்து கேட்கிறாரு, நல்லா பேசணும்னா தெரியக்கூடிய அளவுக்கான அந்த மெடிக்கல் வந்து கேட்கிறாரு, என்ன நீங்க டெய்லி மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பார்த்தா நான் அப்படி பக்கத்துல இருக்கிறேன், அப்படி காமிச்சு எல்லார்ட்டையும் காமிச்சு இது பண்றாரு, இங்க பாருங்க டெய்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் வந்துருக்குது, ஏதோ ஒன்று வந்து இப்போ ப்ராட்காஸ்ட் மெசேஜ்லாம் உண்டு இல்லையா வாட்ஸ்அப்பில், ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, அதுக்கு ரிப்ளை வந்து நம்ம கொடுக்கறது எஸ் ஒன் டூ அழுத்தினீங்கன்னா நோ அப்படின்ற மாதிரியான சில ரிப்ளை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஏதோ ஒரு கேள்வி வந்திருக்கு, அதுக்கு இவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐ ஆல்ரெடி இன்ஃபார்ம்டு டே பிஃபோர் எஸ்டர்டே அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்களா, போன வீக்கே இதை பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்ட கம்ப்யூட்டர் மெசேஜுக்கு இப்படி ஒரு ரிப்ளை அவர் பண்ணியிருக்கிறார். திரும்பவும் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதுக்கான பதில் கிடைக்கல, கரெக்டு எஸ் அப்படின்னா ஒன் அழுத்துங்க, நோ அப்படின்னா டூ அழுத்துங்க அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும், டூன்னு நீங்க டைப் பண்ணி அமிச்சிங்கன்னா அது ஓகேன்னு எடுத்துக்கும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, திரும்ப வந்து அதுக்கான ரிப்ளை கிடைக்காததுனால திரும்ப அதே மெசேஜ் திரும்ப ஃபார்வர்ட் ஆகுது, கம்ப்யூட்டர் அப்படிதானே ஒர்க் பண்ணோம். ஸோ திரும்ப ஃபார்வர்ட் ஆகுது, திரும்ப அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஆர் யூ ஸ்லீப்பிங் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி திரும்ப மெசேஜ் போட்டிருக்கிறாரு. திரும்ப அடுத்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதே மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகுது, திரும்ப அதுக்கு ஏதோ ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கடுப்பாகி, என்ன நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து அதை கண்டுக்காம நீங்கள் வாட்டி மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் இது கம்ப்யூட்டர் மெசேஜ் சார் அப்படின்னா, ஏன் கம்ப்யூட்டர்னா அவங்களுக்கு வேலை செய்யாதா, என் கம்ப்யூட்டர்னா அது தெரிஞ்சுக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்ன டேர்மில் கேட்டிருக்கோ அந்த டேர்மில் பதில் கொடுத்தாதான் அது தெரிஞ்சுக்கும். இப்போ என்னன்னா, இந்த இடத்துல படிப்பறிவு இருக்கு, பல எல்லா விஷயங்களும் உங்களோட அனுபவத்தில் இருக்கு, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் இது கம்ப்யூட்டர் தான் அனுப்புது, அப்போ அதுக்கு தகுந்தாற் போல நான் ரிப்ளை கொடுத்தாதான் இது கரெக்டாக செயல்படும் அப்படின்றது தெரியாததுனால அவர் அதே மாதிரியான மெசேஜஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு படிக்காதவர்கள்லாம் கிடையாது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கார், சூப்பராக இருக்கிறார். இப்போ ஏன் இந்த இடத்துல இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கான அனுபவம்னு ஒன்று உண்டு இல்லையா, அப்போ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு அனுபவம் உண்டு, ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியான அனுபவங்கள் உண்டு. நீங்க அதை திணிக்க கூடாது, இப்படி தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. சில விஷயங்களை நீங்க சஜஷன் ஆக சொல்லலாம், அதே மாதிரி அவங்க என்ன விஷயம் சொல்றாங்கன்றத காது கொடுத்து கேட்கறதுக்கும் ஒரு பழகுங்க.
இப்போ உங்களோட பையன்கிட்ட போய் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது, நீ இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்பான்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவனோட சஜஷன்ஸ் என்னன்றது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன மாதிரியான சில பிளான் பண்ணி வச்சிருக்கான்றது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லையே இப்பெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ நீங்க படிச்சு வந்த காலத்தப்போ சில சில வேலைகள் உண்டு, இந்த வேலைகள் தான் நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு நாலஞ்சு கேட்டகரி தான் சொல்லுவான். அதை தாண்டி எவ்வளவு படிப்பு இருக்கு, அதை தாண்டி இன்னைக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உண்டு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா இப்ப உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த காலத்துல நீங்க படிக்கும் போது நீங்க வேற ஒன்று படிச்சு வந்திருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி செயல்பட்டு இருக்கு, இப்ப அதுல எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ இதைதான் பண்ணணும், நீ டாக்டர் தான் ஆகணும், நீ கலெக்டர் தான் ஆகணும், மத்த அதை தாண்டி போனீங்கன்னா உன் வாழ்க்கையே எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரியான சஜஷன்ஸை நீங்க திணிக்க கூடாது. அப்ப இந்த காலகட்டத்தப்ப என்ன இருக்குறது உங்க பயங்கர நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்பா இந்த விஷயம் எடுத்தா எப்படி போகலாம், இப்ப நான் சொல்ற விஷயத்த நீ எடுத்துனா அதை நீ எப்படி பார்க்கிற, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கேட்டு பகிர்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர நீங்க எல்லா இடத்துலையும் ஒரு விஷயத்த கொண்டு போய் திணிக்க கூடாது. இது எப்படி ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ளதோ அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் உள்ளதோ அதே மாதிரிதான் கணவன் மனைவிக்குள்ள இருந்து எல்லா இடங்கள்லயும் இப்படித்தான். நீங்க இப்ப ஒரு மேனேஜரா இருக்கிறீங்க, ஹெச்ஆரா இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட அனுபவத்துல இருந்து இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனா அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு இல்லையா, அவருக்கான ஒரு அனுபவம் உண்டு. அப்ப அவர் என்ன சொல்வாரு, இல்லைங்க இது இப்படி பண்றதை தாண்டி இது இப்படி பண்ண இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இல்லையே நான் இப்படித்தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க நிக்க கூடாது. அவர் என்ன சொல்றாருன்றது காது கொடுத்து கேளுங்க. அப்ப இன்னைக்கு பேசின விஷயமே என்ன அப்படின்னா, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யாருக்கிட்டையும் பிடிவாதமாக இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்றதையும் காதுல வாங்கி போட்டுக்கணும். அதே மாதிரி நீங்க சொல்றத சஜஷன்ஸா சொல்லணுமே தவிர அங்க கட்டளையாக நீங்க சொல்லக்கூடாது. சோ இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, இந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சீங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லைன்னா நான் சொல்றது கேட்கல, என்னோட பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க, வயசானதுனால என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பல கற்பனைகள் உங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கும். அவனோட வாழ்க்கையை அவனை வாழ விடுங்க, உங்களோட வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்க, நீங்க அவங்களோட வாழ்க்கையை எடுத்து எடுத்து வாழணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எப்படி நீங்க இல்லாத காலகட்டத்தப்ப அவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்க? சோ வாழ்க்கையில எல்லாமே அனுபவங்கள் தான், அந்த அனுபவத்தை அவங்க பெறட்டும். நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் திணிச்சிட்டு இருக்காதீங்க. சோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.